வணக்கம். கிரசன்ட் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி தஞ்சாவூர் வழங்கும் காணொளி பாடம். இப்பாடம் சமச்சீர் திட்டம் முதல் பருவம் ஐந்தாம் வகுப்பிற்கான தமிழ். இது 3 தொகுதிகளை கொண்டுள்ளது. இதன் முதல் தொகுதியில் முதல் பகுதி தமிழின் இனிமை என்ற தலைப்பில் ஒரு பாடலும் அதில் பயிற்சிகளும் காணப்போகிறோம். நமது தாய்மொழியாம் தமிழ்மொழியின் இனிமை, தொன்மை, அழகு, சுவை என பல குணநலன்களை இக்காணொலி வழியாக நாம் படிக்கப் போகிறோம். இப்பாடத்தை தமிழ் பாடத்தின் மூலம் உள்ள கற்றல் நோக்கங்கள். இது இயல் 1 மொழி பற்றியது. கற்றல் நோக்கங்கள்: செய்யுளை பிழையின்றி சரியான ஒலிப்புடன் படித்தல், தன் கருத்தை கவிதை மூலம் வெளிப்படுத்த முயலுதல், 2 கருத்துகளை ஒப்பிட்டும் வேறுபடுத்தியும் பேசும் திறன் பெறுதல், மரபு என்பதன் பொருளை உணர்ந்து போற்றுதல், மரபின் பல்வேறு வகைகளை அறிந்து பயன்படுத்துதல் என்று இயல் 1 மொழியில் நாம் கற்கப் போகிறோம். ஆனால் இக்காணொளியில் நாம் செய்யுளை பிழையின்றி சரியான ஒலிப்புடன் படித்து அதற்குண்டான பயிற்சிகளையும் செய்யப் போகிறோம். பாடல் தமிழின் இனிமை. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும், நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். மறுபடியும் இந்த பாடலை படிக்கிறேன். தமிழின் சுவை இனிமை. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும், நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இளநீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இப்பாடலை பாடியவர் எழுதியவர் பாரதிதாசன் என்ற கவிஞர் இந்த பாடலை எழுதியுள்ளார். இதில் இப்பாடலில் உள்ள சில சொற்களுக்கான பொருள் என்ன என்பதை நாம் காண்போம். கனி என்றால் என்ன? பழம். கழை என்றால் என்ன? கரும்பு. கழைக்கு கோல் என்ற பெயரும் உண்டு. கரும்பு கோல் மாதிரி தானே இருக்குது, அதனால் கழை கரும்பு என்றும் சொல்லுவாங்க, கோலையும் கழையும் தான் சொல்லுவாங்க. நனி என்றால் மிகுதி. நல்கிய என்றால் வழங்கிய என்று பொருள். இப்பாடலின் பொருளை பார்க்கலாம். கனியின் சுளையில் உள்ள சுவையும் முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும், மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும், காய்ச்சிய பாகின் சுவையும், சிறந்த பசு தந்த பாலின் சுவையும், தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை. ஆனால் தமிழ் இத்தகைய சுவைகளை விடவும் உயர்ந்தது. தமிழோ என் உயிர் போன்றது என்கிறார் பாரதிதாசன். புரிகிறதா? கனியின் சுளையில் உள்ள சுவையும், நீங்கள் பலாச்சுளையை சாப்பிட்ருப்பீங்க, மற்ற கனிகள்லாம் சுவைத்திருப்பீங்க, அதெல்லாம் எவ்வளோ சுவையாக இருக்குது, மிகவும் சுவையாக இருக்கு. முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும், கரும்பு பொங்கல் நேரங்களில் பொங்கல் காலங்களில் விற்கக்கூடிய
கரும்பு அந்த சாரின் சுவையையும் நீங்கள் சுவைத்திருப்பீர்கள். மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும், மலரிலிருந்து தேனி தேனை எடுத்து தேன் அடையில் சேர்க்கிறது, அந்த தேன் அடையிலிருந்து நமக்கு தேன் கிடைக்கிறது. அந்த தேனின் சுவையும் காய்ச்சிய பாகின் சுவையும், வெள்ளத்தை காய்ச்சும்போது ஒரு மணமும் நல்ல மணமும், அதை சுவைக்கும்போது சிறப்பான ஒரு சுவையும் இருக்கும். சிறந்த பசு தந்த பாலின் சுவையும், மாடு, பசு என்றால் மாடு, பெண் மாடு, சிறந்த பசு தந்த பாலின் சுவையும், தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை. இவை எல்லாவற்றையுமே நீங்கள் அருந்தியிருப்பீர்கள், அதில் எல்லாற்றையுமே நீங்கள் சுவைத்திருப்பீர்கள் இல்லையா. ஆனால் தமிழ் இத்தகைய சுவைகளையும் விட உயர்ந்ததாம். யாருக்கு? நம் அனைவருக்கும், தமிழர்களாகிய நாம் அனைவருக்கும் தமிழ் இத்தகைய சுவைகளையும் விட உயர்ந்தது. தமிழோ என் உயிர் போன்றது என்கிறார் பாரதிதாசன். சரியா, நூல் குறிப்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நூல் குறிப்புன்னா என்ன? இந்த பாடலை பாடியவர் யார், இவரின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன். பாண்டிச்சேரி என்று அழைக்கப்படும் புதுச்சேரியில் பிறந்த இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால் கனக சுப்புரத்தினம் என்ற தம் இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றியமைத்து கொண்டார். இவர் பாடிய இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது. சரியா, இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன், பாண்டிச்சேரி என்னும் புதுச்சேரியில் பிறந்திருக்கிறார். பாரதியாரின் மீது கொன்ற பற்றினால் கனக சுப்புரத்தினம் என்ற தம் இயற்பெயர், இயற்பெயர் என்றால் என்ன, தாய் தந்தை வைத்த பெயர், கனக சுப்புரத்தினம் என்ற பெயர். ஏன் கனக சுப்புரத்தினம்? இவருடைய தந்தையாரின் பெயர் என்ன தெரியுமா? கனகசபை. தந்தையாரின் பெயர் கனகசபை என்பதாகும். தாயின் பெயர் லக்குமி அம்மாள். சரியா, தந்தையின் பெயரில் உள்ள கனக என்ற சொல்லை எடுத்து தனக்கு முன்பாக இட்டு கொண்டார். கனக சுப்புரத்தினம் என்பது இவருடைய இயற்பெயர். பாரதிதாசன் என்பது புனைப்பெயர். புனைப்பெயர் என்றால் என்ன? ஒருவர் மீது உள்ள பற்றினால் வைத்துக் கொள்ளக்கூடிய செயற்கையான பெயர் அல்லது புனை, அல்லது கதைகள் கவிதைகள் எழுதுபவர்கள் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வேறு பெயர், புனைப்பெயர் என்று சொல்லலாம். இப்பாடலை இவர் பாடிய இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது. இப்பொழுது கற்றவை கற்றபின் இந்த பாடலை நாம் படித்துவிட்டோம். இதற்குண்டான பயிற்சிகளை செய்ய சொல்லி சொல்கிறார். கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ன. சரி, பாடலை சரியான உச்சரிப்புடன் படித்து காட்டுக. நான் ஏற்கனவே உங்களுக்கு படித்து காண்பித்து விட்டேன். அவ்வாறே நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? இப்போ இந்த நூலை எடுத்து அவ்வாறே இப்பாடலை பாட வேண்டும். பாடலை உரிய ஓசையுடன் பாடுக, உரிய ஓசையுடன் பாடுக அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது என்ன? பாரதிதாசன் தமிழை உயிர் என்கிறார். உங்களுக்கு தமிழ் எது போன்றது? கலந்துரையாடுக. இது நீங்களாக செய்யணும். பாரதிதாசன் தமிழை தன் உயிர் போல் நினைக்கிறார், கருதுகிறார். உங்களுக்கு தமிழ் எது போன்றது? நமக்கும் தமிழ் எப்படி உயிர் போன்றது தான். ஏன் அப்படின்னு உங்கள் நண்பர்களுடன் கலந்துரையாடுக. மொழி தொடர்பான பாடல்கள் மற்றும் கவிதைகளை படித்து மகிழ்க. நம் தமிழ்மொழி தொடர்பான பாடல்கள் மற்றும் கவிதைகளை படித்து மகிழ என்று சொல்கிறார்கள். பாரதிதாசன் படைத்த இன்னொரு பாடல் தமிழுக்கும் அமுதென்று
பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் என்ற பாடல் கேட்டிருப்பீர்கள் மீண்டும் அந்த பாடலை கேளுங்கள் மிகவும் இனிமையான பாடல் சரியா அடுத்து நம் பாடத்திலுள்ள மதிப்பீடு மதிப்பீட்டை நாம் பார்ப்போம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக கழை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் கழை இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் நாம் ஏற்கனவே படித்துவிட்டோம் சரியான பொருள் என்ன என்பதை இங்கு எழுத வேண்டும் சரியா கரும்பா கரும்பு வல்லினரு கரும்பு கருப்பு கருப்பு இதில் எது சரியான விடை என்பதை நீங்கள் இங்கு எடுத்து எழுத வேண்டும் அடுத்தது கனி இடை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனி இடை கனி டன்னகரணா கனி இடை கனி இடை இங்கு வருவது ரன்னகர ந கனி இடை இங்கு வருவது டன்னகர ந கனி இடை நான்கு வகையான விடைகளை கொடுத்துள்ளார்கள் இதில் சரியான விடை எது என்பதை இங்கு நீங்கள் எழுத வேண்டும் அடுத்தது பனிமலர் பனி மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன பனிமலர் பனிமலர் பன்மலர் பனிமலர் இந்த பனிக்கும் இந்த பனிக்கும் வேறுபாடு உண்டு இது ரன்னகரன இது டன்னகரன இங்கு என்ன சொல் வரும் என்பதை நீங்கள் சரியாக எழுத வேண்டும் சரியா அடுத்தது கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக கழை இடை கழை இடை இதை எப்படி பிரித்து எழுதணும் இங்கு எழுதணும் தனித்தனியாக கழையிடை என்பதை பிரித்து தனித்தனியாக எழுத வேண்டும் அடுத்தது என்னுயிர் அதை எவ்வாறு பிரித்து எழுத வேண்டும் இங்கு தனித்தனியாக பிரித்து இதற்கான விடையை எழுத வேண்டும் நீங்கள் எழுத வேண்டும் அடுத்தது பெட்டியிலுள்ள சொற்களை பொருத்தி மகிழ்க சரியான சொற்களை எடுத்து இந்த கட்டங்களில் எழுத வேண்டும் பால் எது தரும் கரும்பா வெள்ளமா பசுவா தென்னையா இது சரியான விடை என்பதை நீங்கள் இங்கு எழுத வேண்டும் பால் பாலுக்குண்டான விடை எழுத வேண்டும் அடுத்தது சாறு சாறு எது தரும் அதுக்குண்டான விடையை நீங்கள் இங்கு எழுத வேண்டும் கரும்பா வெள்ளமா பசுவா தென்னையா சரியா அடுத்தது இளநீர் இளநீருக்கும் அவ்வாறே கரும்பா வெள்ளமா பசுவா தென்னையா அடுத்தது பாகு இதெல்லாம் நாம் ஏற்கனவே அந்த பாடலிலும் படித்து விட்டோம் விளக்கமும் கொடுத்து விட்டோம் இப்பாடலில் வரும் ஒரே ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுக இப்பாடலில் வரும் ஒரே ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுக ஒரு எடுத்துக்காட்டு தருகிறேன் கனி இடை கனி இதற்கு சரியான சொல் எது கனிக்கு சரியான ஒரே ஒலியுடன் உள்ளது பனி கனி பனி இவ்வாறு நீங்கள் தெரிந்தெடுத்து எழுத வேண்டும் சரியா பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள பாடல் ஒரே ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுக பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக சரியா அடுத்தது பாடலில் வரும் வருணனை சொற்களை எடுத்து எழுதுக இப்பாடலில் வரும் வருணனை சொற்கள் வர்ணனை விவரிக்கும் சொற்களை எடுத்து எழுதுக அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார் பாரதிதாசன் எதனை என் உயிர் என்று கூறுகிறார் சிந்தனை வினா
பாரதிதாசன் சிலவற்றை இனியமே என்று கூறுகிறார். உனக்கு எவையெல்லாம் இனிமையானவை ஏன், உனக்கு எவையெல்லாம் இனிமையானவை ஏன் அப்படி என்று கேட்கிறார்கள். சரியா, நாம் இதையெல்லாம் செய்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், இந்த பகுதிக்கு செல்லணும். இப்போது பார்ப்போம் என்ன. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. கழை, இச்சொல் உணர்த்தும் சரியான பொருள் கரும்பு. சரியாக எழுதியிருக்கீங்களா? மதிப்பெண் ஒன்று. கனி இடை, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனியும் இடையும். கனி இடை பிரித்து எழுதினால் இந்த சொல் தான் கிடைக்கும். அடுத்தது பனி மலர் என்பதை சேர்த்து எழுது கிடைக்கும் சொல் பனிமலர். பனிமலர் அல்ல, பன்மலரும் அல்ல, பனிமலர். தன்னகரனா உண்டானது அல்ல, பனிமலர். அடுத்தது கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. பிரித்து எழுத கழையிடை, இங்கு கழை இடை என்று எழுதப்பட்டுள்ளது. சரியா, இது இதையும் நீங்கள் சரியாக எழுதியிருந்தால் நன்று. என்னுயிர், என் உயிர், இதையும் நீங்கள் சரியாக எழுதியிருக்க வேண்டும். பெட்டியுள்ள சொற்களை பொருத்தி மகிழ்க. இது பால் தரும் பசு, இங்கு பசு உள்ளது. இந்த பசு பால் தருகிறது. இந்த பசுவை நாம் இங்கு எடுத்து எழுதியுள்ளோம், பசு. அடுத்தது சாறு. சாறு எதில் இருந்து கிடைக்கிறது? கரும்பை பிழிய கிடைப்பது சாறு, கரும்பு சாறு. இந்த பாடலில் உள்ளது மட்டுமே நாம் பார்க்கணும். அடுத்தது இளநீர். இளநீர் எங்கிருந்து கிடைக்கிறது? கரும்பு, வெல்லம், பசு, தென்னை. எது சரி? தென்னை சரி. அடுத்தது பாகு. பாகு என்பது என்ன? கரும்பு சாறை காய்ச்சும்போது வெல்லமாக மாறும். நம்ம வீட்டில் வைத்திருப்போம். நம்ம வீட்டில் பொங்கல் செய்யும்போது என்ன பண்ணுவாங்க? வெல்லத்தை எடுத்து அதை காய்ச்சுவாங்க. எதுக்கு? பாகு உருவாக்குவதற்காக வேண்டி. ஸோ பாகு என்பது வெள்ளத்திலிருந்து வருவது. இப்பாடலில் வரும் ஒரே ஓசையுள்ள சொற்களை எடுத்து எழுதுக. இதுக்கு கொடுக்காம விட்டுருக்குறாங்க. இப்பாடலில் வரும் ஒரே ஓசையுடைய சொற்களை எடுத்து எழுதுக. என்ன பார்க்கலாம் இதில்? பாடலில் வரும் ஒரே ஓசையுடைய சொற்கள் சுளை, கழை. சரியா, இதே ஒரே ஓசையுடைய சொற்கள். அடுத்தது இந்த இரண்டும் நாம் எழுதலாம். சுளை, கழை. சரியா, அடுத்தது நம்ம பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக. இரண்டாம் சொல் கனி, நீ. இரண்டாம் சொல் கனி, ரன்னகரன்னாவின் நீ. கனி, பணி, நனி, இனி. பாடலில் வரும் வருணை சொற்களை எடுத்து எழுதுக. பாடலில் வரும் வருணை சொற்களை எடுத்து எழுதுக. சுளை, சாறு, தேன், பாகு, பால், இளநீர், இவையெல்லாம் வருணனை சொற்கள். அடுத்த பயிற்சி என்ன? வினாக்களுக்கு விடையளிக்க. பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார். பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார். பாரதிதாசன் பழாச்சுளைகள், கரும்புச்சாறு, தேன், வெள்ளப்பாகு, பால், இளநீர், இவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார். பாரதிதாசன் எதனை உயிர் என்று கூறுகிறார்? பாரதிதாசன் தமிழை என் உயிர் என்று கூறுகிறார். இப்போது சிந்தனை வினா. சிந்தனை என்றால் நீங்கள் உங்கள் அறிவுக்கு எட்டிய வகையில் சிந்தித்து பார்த்து எழுத வேண்டிய வினா. பாரதிதாசன் சிலவற்றை இனியவை, இனியன என்று கூறுகிறார். உனக்கு எவையெல்லாம் இனிமையானவை, ஏன், இதை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு நீங்கள் எழுதி எங்களுக்கு அனுப்ப வேண்டும். அனுப்பினால் அதற்கான மதிப்பெண்கள் தரப்படும். சரியா,
இக்காணொலியை நீங்கள் கண்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் இக்காணொலியை அருள் கூர்ந்து இக்காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் எங்கள் ஒளிபரப்பினை பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பொத்தானை சொடுக்கவும். மேலும் இது போன்ற காணொலிகளை பெற சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்திய பின் பெல் பட்டன் மணிப்பொத்தானையும் மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.